ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஃபெப்ரவரி 6 இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஸ்டாலின் இன்வைட்ஸ் தமிழ் டயஸ்பரா இன் ஸ்பெயின் டு சப்போர்ட் திஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹி ஹாஸ் பீன் இன்ட்ராக்டட் வித் தமிழ் டயஸ்பரா பீப்புள் ஹூ இஸ் லிவிங் இன் ஸ்பெயின். ஸோ எதுக்காக அப்படின்னா, இன் ஆர்டர் டு எக்ஸ்டெண்ட் தேர் சப்போர்ட் ஃபார் தேர் நேட்டிவ் ஸ்டேட். ஸோ என்னன்னா, தமிழ் டயஸ்பரா, தமிழ் வாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஸ்பெயினில் இருக்கிற மக்கள் கிட்ட வந்து இவர் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ உங்களோட ஓன் ஸ்டேட்டுக்கு யூ ஷுட் ஹெல்ப் சம்திங், ஆர் எல்ஸ் யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் யுவர் சப்போர்ட் டு யுவர் நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி, ஹீ ஹாஸ் பின் இன்ட்ராக்டட் வித் த பீப்புள் ஹூ இஸ் லிவிங் இன் ஸ்பெயின் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், சிவ டெம்பிள் இன் கூடலூர் கெட் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் எலஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாகவே என்ன பார்ப்போம், யானையை பார்ப்போம். அந்த யானை வந்து எப்படி இருக்கும், நம்ம வந்து ரோபோட்டிக்காக நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரோபோட்டிக் எலஃபண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவ டெம்பிள் இன் கூடலூர் ஸ்டேட்டில் வந்துட்டு, கூடலூரில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் எலஃபண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அந்த ரோபோட்டிக் எலமெண்ட் ஹாஸ் பீன் 11 feet ஹைட் இருக்குது, அது மாதிரி 800 kg வந்து வெயிட் இருக்குது, ஓகேவா? ஸோ சிவ டெம்பிள் இன் கூடலூர் கெட் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோபோட்டிக் எலஃபண்ட் அப்படிங்கிறது, இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால் இந்த மாதிரி எலஃபண்ட்டை வந்து ரோபோட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் என்னென்னா, இப்போ ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னா அதில் எலஃபண்ட்டோட ரோல் வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன செய்வாங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி லாஸ்ட் இயர் மட்டுமே 2023 மட்டுமே கேரளா ஸ்டேட்டில் மட்டும் 25 எலஃபண்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இறந்துருக்கு. அது மாதிரி 2024 பிறந்து என்ன ஆகலைன்னா, 2 கூட கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளே 3 எலஃபண்ட்ஸ் வந்து இறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கணும், எலஃபண்ட்டை வந்து என்ன செய்யணும், ரெஸ்ட்ரிக்டடாக யூஸ் பண்ணணும், எலஃபண்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ஜிஓ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்படி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்காக, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பிரிங்கிங் அவுட் ரோபோட்டிக் எலஃபண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ராம் அண்ட் அபுஷலிக் ஷெரீப் சூசன் ஃபார் குவைதி மில்தே அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ அவார்டு விச் வாஸ் கிவன் பை குவஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி என்ராம் அப்படிங்கிறது, ஹீ இஸ் த டிரெக்டர் ஆஃப் த ஹிந்து குரூப், அண்ட் அபுஷலிக் ஷெரீப் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் டிபேட்ஸ் இன் டெவலப்மெண்ட் பாலிசி, ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற விதமாக குவைதே மில்தே அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், கேரளா பட்ஜெட் ஃபோக்கஸஸ் ஆன் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சென்டர் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறமும் ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் கேரளா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கேரளாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் கே என் பாலகோபால் அப்படிங்கிறவங்க வந்து பட்ஜெட் ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வி ஆர் ஃபோக்கஸிங் மெயின்லி ஆன் த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, எதை வந்து ரொம்ப ஃபோக்கஸிங் கீ பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். So coming to an editorial, first editorial is speaking about the Bharat Ratna Award which was announced for the politicians, okay va? So enna appadina Bharat Ratna Award vandu 1954 la irundhu kuduthirukanga. So what is called Bharat Ratna Award appadina, it is the highest civilian honor of the country, okay? So nama country eduthitom appadina adude highest civilian honor vandu edhu appadina, it's Bharat Ratna Award da. So adha vandu or BJP leaderkum late social leaderkum enna pannirukanga appadina ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ரிசிப்பியன்ஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறத வந்து இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ செகண்ட் எடிட்டோரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த ரைஸ் ஆஃப் த சின்ஃபீன்ஸ் மெக்கேலே ஓ நெயில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா, ஹீ ஹாஸ் பீன் எலெக்டட் அஸ் த மினிஸ்டர் ஆஃப் நார்தன் அயர்லாண்ட் அண்ட் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் நேஷனலிஸ்ட் மினிஸ்டர், ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பியூர்லி அ பொலிட்டிக்கல் நியூஸ் இன் நார்தன் அயர்லாண்ட்.
இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கிள் என்னன்னா, உத்தரப்பிரதேஷ் மாடல் டு டிராக்கிள் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது உத்தரப்பிரதேஷ் வந்து எப்படி இருக்குன்னா, இட் இஸ் அ ஸ்டேட் விச் இஸ் ரிமார்க்கபிள் ஃபார் தி விமன்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, விமன்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் திங்க், இட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த ஹெல்த் வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க நம்ம வந்து இப்போ விமன் எம்பவர்மெண்ட், வாட் யூ மீன் பை விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, டு மேக் விமன் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயமாக இருக்கும். ஸோ ஃபினான்ஸை தாண்டி ஹெல்த் வைஸாக விமன் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்பவே எம்பவர்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உத்தரப்பிரதேஷ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மால் நியூட்ரிஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு நியூ மாடலை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. எது மூலமா அப்படின்னா, இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரோக்ராம் மூலமா அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸா இருக்கட்டும், கம்யூனிட்டி பேஸ்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மால் நியூட்ரிஷனை டேக்கிள் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்குள்ள ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரைஸ் இருக்குது இல்லையா, ஸோ ரைஸை வந்து ஃபோர்டிஃபை பண்ணி கொடுக்கறது, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்றது யாருக்கு அப்படின்னா, ப்ரெக்னென்ட் அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸுக்கு. ஸோ ஓகேவா, இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் மாடல் டு டேக்கிள் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், சத்தான ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை வந்து என்ன செய்யணும், ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மால் நியூட்ரிஷனை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய இன்னோவேட்டிவ் ஸ்டெப்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 2020 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கூட சேர்ந்து, ஓகேவா, ஸோ அவங்களும் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொடெக்ஷனை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் திஸ் பர்டிகுலர் விமன்ஸ் என்டர்பிரைஸ். ஓகேவா? ஸோ இது மூலமாக நியூட்ரிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, விமனை வந்து எம்பவர்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் இன்னோவேஷனுக்கும் பஞ்சமே இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்க, ஆப் பேஸ்டாக, ஓகேவா, ஸோ எல்லாமே இன்னோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஹையர் அட்டானமி ஆஃப் பஞ்சாயத் லீட்ஸ் டு பெட்டர் ஹெல்த் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பஞ்சாயத்து லெவலில் வந்து அவங்க அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ்க்கு வந்து நம்ம அட்டானமி கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து எதுக்கு லீட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ஹெல்த் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பஞ்சாயத் ஷுட் ஹாவ் தேர் ஓன் பவர், பீப்புள் அண்ட் மணி. ஓகேவா? ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா, தே கேன் ஃபியூச்சர் ஹை ஆன் ஹெல்த் நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பஞ்சாயத்துக்கு வந்து பவர், பீப்புள், மணி, இந்த மூணு விஷயங்களும் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா, தே கேன் ஓவர் கம் தேர் ஹெல்த் நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாட் சமிட் மோர் லைக்லி ஆஃப்டர் யூஎஸ் போல்ஸ் இன் நவம்பர் என்வாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குவாட் சமிட் வந்து நமக்கு எப்போ நடக்கலாம் அப்படின்னா, 2024 எண்டில் வந்து நமக்கு கண்டிப்பா நடந்துரும், ஆஃப்டர் த போல்ஸ் விச் வில் ஹெல்ட் இன் யூஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் எடிஷன் ஆஃப் ரோஸ்கார் மேலா பிஃபோர் போல்ஸ் ஆன் February 12 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ரோஸ்கார் மேலானா என்ன, பை ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூத். ஓகேவா? ஸோ அதை மட்டும் என்னென்ன தெரிஞ்சுட்டா போதும். ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் டு ஃபிகர் அவுட் சிவில் நியூக்ளியர் கோஆப்ரேஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு டேர்மிங் தேர் நியூக்ளியர் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யூஎஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்தியன்ஸ் வின் பிக் அட் கிராமிஸ், சக்தி டேக்ஸ் ஹோம் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து 2024 கிராமிய விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ கிராமி அவார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய கேட்டகரிஸ்க்கு கீழே வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தபலா மாஸ்ட்ரோ உஸ்தத் ஜாகிர் ஹுசேனுக்கு வந்து 3 அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சிங்கர் சங்கர் மகாதேவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2024 கிராமிஸ் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த கேட்டகரியில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
ஸ்டேட்ஸ் வெல்கம் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் பட் ரெசிஸ்ட் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸை வந்து வெல்கம் பண்ணணும், பட் ஸ்டில் வி ஷுட் ரெசிஸ்ட் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டோட இதை வந்து பிரித்து கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ணணும், பட் ஸ்டில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், வெல்கம் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய செக்டார்ஸ்ல வந்து க்ரோத் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷிஃப்ட் செட்ஸ் ரெக்கார்ட் வித் கிராமி வின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஸ்விஃப்ட் மீன்ஸ் டெய்லர் ஸ்விஃப்ட். ஓகேவா? ஸோ அவங்களோட ஆல்பம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து பர்டிகுலர் கேட்டகரிக்கு கீழே, அதாவது அவங்களோட ஹூ இஸ் டெய்லர் ஸ்விஃப்ட், ஷீ இஸ் அ ஃபேமஸ் பாப் சிங்கர். ஓகேவா? ஸோ அவங்களோட வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆல்பம் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க கிராமி அவார்ட்ஸில். ஓகேவா? ஸோ அவங்களோட ஆல்பம் நேம் என்ன அப்படின்னா, மிட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஆல்பம் வந்து கிராமி அவார்ட்ஸில் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சிட்டா போதும். ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் டயாஸ்போரா ஸ்பெயினில் இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பேசுகிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கூடலூர் சிவன் கோயிலில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரோபோட்டிக் எலஃபென்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் ஆர் இன்ட்ரடியூசிங் த ரோபோட்டிக் எலஃபென்ட்ஸ் இன் டெம்பிள்ஸ், அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு குவஸ்டின் ஏரியா மாதிரி நம்ம ஆன்சர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிராமி அவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ எந்த கேட்டகரிக்கு கீழே யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி, இஃப் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு அட்டன் த இன்டர்வியூ இன் அப்கமிங் டேஸ், தென் திஸ் இஸ் யுவர் பிக்கஸ்ட் குவஸ்டின். என்ன அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக பேனலில் ஒருத்தங்களாவது என்ன செஞ்சிருவாங்க, அந்த பர்டிகுலர் பேனலில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காவது, ஒரு கேண்டிடேட்டுக்காவது அது அந்த குவஸ்டின் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி மேக்கிங் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், பட் ஸ்டில் ஹாவ் டு மேக் விமன் எம்பவர்ட் இன் நியூட்ரிஷன் அஸ் வெல். ஓகேவா? ஸோ அதில் யூபி கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு இன்னோவேட்டிவான ஸ்டெப்ஸை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா, நம்மளோட ஆன்சர் வந்து ரொம்ப பெக்யூலியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான், நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.